ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அவரை நேசிக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். தமது பிள்ளைகளின் சுகத்தை விரும்புகிற தேவன் எல்லா நேரத்திலுமே நன்மையானதை கர்த்தர் நமக்கு தருவார் என்பதில் எல்லாம் சந்தேகம் அல்ல. இந்த நல்ல அருமையான சபை ஆராதனையிலே வந்து பங்கு பெற்றிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கடந்த ரெண்டு நாள் கூட்டங்களிலே வந்து பங்கு பெற்று தேவனுடைய நாமத்தை உயர்த்தின அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கை. கர்த்தர் நல்லவர். வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு என்றால் அன்பு என்று அர்த்தம். அன்புள்ளவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள், அன்பில்லாதவர்கள் தேவனை ஒரு நாளும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால் அன்புள்ளவர்கள் மாத்திரமே தேவனை அறிந்து கொள்ள முடியும். அன்பில்லை என்றால் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. பெரிய தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், இருக்கிறதெல்லாம் அன்னதானம் செய்யலாம், என்னவனால் அந்நிய பாஷைகளை பேசலாம், ஆனாலும் அன்பு உனக்கு இல்லாவிடால் யோசிடுகிற வெண்கலத்துக்கு ஒப்பாக இருக்கிறாய் என்று சொல்லி ஒன்று குறுந்தையர் 13 ஆண்டவர் சொல்கிறாங்க. அன்பு இல்லை என்றால் நம் ஒன்றும் இல்லை. அந்த அன்பே வேண்டும். அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். அந்த அன்புக்காய் நாம் முழுசாக ஒப்பு கொடுப்போம். 2011 வருடத்தில் இலங்கைக்கு நான் சென்றபோது அந்த இடத்துல அந்த யுத்தங்களால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் வந்து விதவிதமான காரியங்கள்லாம் சொன்ன நேரத்தில் உடைந்து போனேன். இப்போ காலேஜெல்லாம் முடிச்சுட்டு எம்பிஏலாம் முடிச்சுட்டு அந்த டைமில் நான் போன டைமில் திடீரென்று ஒரு ஐயா வந்து சொன்னாங்க, என் கண்ணு முன்னாடியே என் மனைவி பிள்ளைகள்லாம் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, என் பிள்ளை எல்லாரையும் என் கண்ணு முன்னாடியே சுட்டு கொண்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னாங்க, ஒரு பையன் வந்து சொன்னான், என் கண்ணு முன்னாடியே என்னுடைய தாய் என்னுடைய தங்கச்சி எல்லாரும் கொடூரமாய் கற்பழித்து கொண்டு போட்டார்கள் என்று சொல்லி. அது கேட்கும் போது அந்த நாட்களில் மிகப்பெரிய வேதனையாக இருந்தது. என்ன அண்ட ஒரே, அது நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் அது பக்கத்து நாட்டில் இப்படியாப்பட்ட கொடூரமான காரியங்களாக நடக்குதுன்னு சொல்லி அப்படியே கண்ணீரோடு யோசிச்சுருவாண்டவர் சொன்னார், அன்பே தேவை. அன்பு எங்கே உண்டோ அங்கே எல்லா இடத்துலையுமே சமாதானம் இருக்கும். என் அன்பு எப்படி வரும் என்றால் இயேசு தான் அந்த அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை, அன்பான இயேசுவை யாரெல்லாம் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கிற தெய்வீக அன்பு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே உணர்த்தினார். அப்போ ஒரு பாடல் எழுதின என் கூட சேர்ந்து அந்த ஒரே ஒரு அடியை மாத்திரான் பாடிட்டு நமத்திலான நோசன் அவர்கள்ட்ட மயக்க கொடுத்தவர் தெய்வ நாமத்தை மயம். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் அப்படி உங்கள் கரங்களை மேலே உயர்த்தி அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பிலே நாம் வாழும். இமேஜர் தேங்க்யூ ஜீசஸ். அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பிலே நாம் வாழ்வோம். அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பிலே நீலைத்திருப்போம். இயேசு அன்பாயிருக்கிறார். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது அந்த அன்பான தேவனை நாம் காண முடியும். என்னோட கூட சேர்ந்த நீங்களும் கரங்களை தட்டி அந்த அன்பை நாடுகிற பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறவர்களாய் என்னோட கூட சேர்ந்து நீங்களும் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஒரு பாடலை பாடுவோமா? தேங்க்யூ லார்ட். வேண்டும் தேசத்திலே சந்தோஷம் எங்கும் மலரணும், சண்டைகள் தீர வேண்டும் வன்முறை ஓய வேண்டும் சமாதானம் எங்கும் மலரணும். அன்பே வேண்டும்,
அன்பே வேண்டும், அன்பிலே நாம் வாழ்வோம். அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பிலே நிலைத்திருப்போம். ஓ யுத்தங்கள் ஓய வேண்டும் தேசத்திலே, சந்தோஷம் எங்கும் மலரணும். சண்டைகள் தீர வேண்டும், வன்முறை ஓய வேண்டும், சமாதானம் எங்கும் மலரணும். இந்த காலை வேளையில அன்பாயிருப்போம், பகைகள் எல்லாம் மறந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில இயேசு அன்பா இருக்கிறார். அன்பின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ்வோமா? ஜாதி சண்டைகள் வேண்டாமே, மதத்தின் பேதங்கள் வேண்டாமே, ஜாதி சண்டைகள் வேண்டாமே, மதத்தின் பேதங்கள் வேண்டாமே. மதமாற்றம் என்பது எதுவும் இல்லையே, மனதில் மாற்றம் வேண்டுமே. மதமாற்றம் என்பது எதுவும் இல்லையே, மனதில் மாற்றம் வேண்டுமே. அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பிலே நாம் வாழ்வோம். கூட சேர்ந்து சொல்வீங்களா? அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பிலே நிலைத்திருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், கபடங்களை கர்த்தர் வெறுக்கிறார். தாழ்மையாய் வாழ்வோமா? எஸ், தாழ்மையானவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். கபடங்கள் பெருமைகள் வேண்டாமே, பெருமைக்காரரை கர்த்தர் எதிர்க்கிறார். கபடங்கள் பெருமைகள் வேண்டாமே, பெருமைக்காரரை கர்த்தர் எதிர்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். தாழ்மையாய் வாழ்வோமே, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். தாழ்மையாய் வாழ்வோமே. அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பே, அன்பிலே நாம் வாழ்வோம். அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பிலே நிலைத்திருப்போம். யுத்தங்கள் ஓய வேண்டும் தேசத்திலே, சந்தோஷம் எங்கும் மலரணும். சண்டைகள் தீர வேண்டும், வன்முறை ஓய வேண்டும், சமாதானம் எங்கும் அலரணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லும், அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பிலே நாம் வாழ்வோம். இன்னும் சத்தமா, அன்பே வேண்டும், அன்பே வேண்டும்,
அன்பிலே நிலைத்திருப்போம். இயேசுவே வேண்டும், இயேசுவே வேண்டும், இயேசுவில் நிலைத்திருப்போம். இயேசுவே வேண்டும், இயேசுவே வேண்டும், இயேசுவில் நிலைத்திருப்போம். கரங்களை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை செலுத்தி, அன்பே வேண்டும், அந்த அன்பில நிலைத்திருக்கிற ஒரு பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறணுன்றதுக்காக தான் வார வாரம் இத்தகைய அழகான ஞாயிறு ஆராதனைகள், மாதம் மாதம் பிரம்மாண்டமான கூட்டங்கள். ஏன் தெரியுமா? இயேசு அன்பாய் இருந்தார், நாமும் அன்பாய் வாழ வேண்டும். கபடங்கள் பெருமைகள் வேண்டாம், ஜாதி சண்டைகள் வேண்டாம், மதத்தின் வேதங்கள் வேண்டாம். மதம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, மனதில் மாற்றம் வேண்டும். ஹல்லேலூயா. யாரு இயேசு என்றாலே அன்பு, அன்பான இந்த மார்க்கத்தை அன்பின் தேவன் காட்டிய அந்த அழகான வழிகளில் நடக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். வேதனையான விஷயம், இன்னைக்கு நாம பல நேரங்களில் பலர் கூட சண்டை போட்டுட்டு வைராக்கியத்தை வைத்து கொண்டு இன்னும் பல பேர் பல பேர்கிட்ட பேசுவதில்லை. ஒரு ஐயா என்கிட்ட வந்து சொன்னாரு, கொஞ்ச நாள் முன்னாடி சென்னையில் ஒரு ஊழியத்தில் சொன்னார், ஐயா நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் அன்பாக இருக்குன்னு சொல்லி, உங்களுக்கு தெரியுமா நானும் என் மனைவியும் பேசி கிட்டத்தட்ட 3.5 வருடம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். என்னையா சொல்கிறீங்க, ஒரே வீட்டில் தான் இருக்கு? ஆமாம்யா, ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம். இல்லை அவள் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன், ரொம்ப வேதனை. சபைக்கு போகிறீங்களா? சபைக்கு போகிறோம் ஐயா. எல்லாம் சொல்கிறாங்க, பட் தென் ஸ்டில் வைராக்கியோ. ஸ்டீவ் என்ற ஒரு பிரதர் உண்டு, அவர் போன வாரத்தில் என்னத்தில் ஜெபிக்க வந்தார். இந்த ஜோமனுபது கத்தரவுடைய காரியத்தை எல்லாம் தெளிவாய் விளக்கு வைராக்கியங்கள் யார் கூடையாவது, போராட்டங்கள் யார் கூடையாவது, அன்பில்லாமல் பகைமை இருக்குன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை மன்னிப்பது போல நீங்களும் எல்லாரையும் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நான் உங்களை நேசிப்பது போல நீங்களும் எல்லாரையும் நேசியுங்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போதும், எந்த இடத்துல எந்த வைராக்கியங்கள், போராட்டங்கள், சண்டைகள், கபடங்கள், பெருமைகள், ஜாதி சண்டைகள், வெறிகள், இது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஒழித்து போட்டேன். என் ஆண்டவர் காற்று திசையில் நானும் போக போறேன்னு சொல்றவங்கெல்லாம் அப்படியே கையை மேல உயர்த்துங்களேன். என் கூட சேர்ந்து உங்க கரங்களை மேல உயர்த்தி எல்லாரும் இந்த ஒரே ஒரு அடியை மாத்திரம் சொல்ல போறோம். அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பிலே நாம் வாழ்வோம். சேர்ந்து சொல்வீங்களா? அன்பே வேண்டும், அன்பே வேண்டும், அன்பிலே நிலைத்திருப்போம். இயேசுவே வேண்டும், இயேசுவே வேண்டும், இயேசுவில் நிலைத்திருப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு பெரிய மகிமை செலுத்தி, நம்புங்க இந்த அன்பின் தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அந்த அன்பான தேவனுடைய அந்த வழிநடத்தல் படி நடக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அவர் நமக்காய் வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை நிச்சயம் நீங்களும் நானும் சுதந்திரிக்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்பாயிருப்போம். ஹல்லேலூயா. அடி பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, அன்பாயிருப்போம். நல்ல கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, பேசாத யார் இருந்தாலும் அவங்ககிட்ட கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, அன்பாயிருப்போம். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல வேலையில் ஆண்டவருடைய சமூகத்திலே வாஞ்சியோடு வந்து அமர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக வந்திருக்க நண்பு தேவன்
தேவ பிள்ளைகள் அத்தனை பேரையும் உள்ளத்தினாலிருந்து வாழ்த்துக்கிறோம். எத்தனை பேர் கடந்த ரெண்டு நாள் கூட்டங்களுக்கு வந்தீங்க? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் நினச்சேன் நம்ம சர்ச்சில் நேற்று வந்தது தான் பெரிய கூட்டம் அப்படின்னு நான் நினச்சேன். நான் கூட பாஸ்ட்கிட்ட ரொம்ப பரவாயில்லையே இவ்வளோ கூட்டம் வராங்களே இந்த மலையில் கூட அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தா ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ராமேன் சொல்லு ஹலலூயா. அப்போ இன்றைக்கி மாலையில் இதை விட ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? கையை வைத்து ராமின்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் நேற்றி அந்த ரெண்டு நாள் கூட்டங்களை கத்துறங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்தவன் சொல்லுவோம். நல்ல சத்தமாக ராமின்னு சொல்லணும். நல்ல இன்னும் சத்தமாக சொல்லுங்கள் உண்மையா. ஹலோ லூயா. கத்த நல்ல ஒரு உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு பெருத்த சந்தோஷம். அழகான எல்லாம சபையில் ஆண்டவரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு மகிமையான சபை. இந்த இடத்துல நல்ல ஒரு டைட்டில் தரிசன மிஷினரி தரிசன கூடுகைன்னு சொல்லி ஊழியர்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு மகிமையான டைட்டிலை வச்சு தேவ பிள்ளைகள் உங்களை ஒவ்வொருவரையும் அத்தகைய சுவிசேஷங்களாய் மாற்ற வேண்டும் ஒரு வாஞ்சில அருமையான தேவ மனிதர் ஐயா சுந்தரராஜ் அவர்கள் செய்ததை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அப்படி வாஞ்சியை கத்த அறிந்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு பெரிய அறுவடையை கத்த தருவார். கரங்களை தட்டி ராமேன் சொல்லுங்களேன். வந்து என்னுடைய நாமத்தை மையப்படுத்த எங்களை அன்போடு அழைத்த அருமையான ஊழியர்களையும் அருமையான சபை விசுவாச மக்கள் அத்தனை பேரும் உள்ளத்தினால் தாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாங்கள் வந்த நேரங்களில் எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்த அருமையான அம்மாமார்கள், எங்களுக்கு உணவளித்த அருமையான குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். தங்க நல்ல ஒரு இடத்தை கொடுத்த அருமையான தேவ மனிதரை நாங்கள் உள்ளத்தினாலத்தில் வாழ்த்துகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்திலே விமர்சியமானு சொல்லி ஒரு நாள் எங்களை விடாமல் மூன்று வேலையும் டீ கொடுக்குறது, அது கொடுக்குறது, இது கொடுக்குறதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக எங்களை கவனித்தார்கள். கத்தர் அவர்களை ஆசீர்வதிப்பா. கையொத்த ராமின்னு சொல்லுங்களேன். இன்னும் எங்களை அழைத்து ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்த அருமையான தேவ பிள்ளைகளை கத்த நிச்சயமாகவே ஆயிரம் மடங்காய் ஆசீர்வத்தை கனப்படுத்துவார். கரங்களை தட்டி உயர்த்துவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அன்போடு அழைத்து ஊழியங்களில் பங்கு பெற செய்ததான அன்பு தெய்வ ஊழியருக்கும் மற்றும் சபை கமிட்டி மக்களுக்கும் மற்றும் விசுவாச பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உதவிகரமாக நாங்கள் தங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்து எங்களுக்கு தேவையான எல்லா உணவு சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதான அன்பு சபை மக்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் மேல்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஜெயத்தை தரவல்லதாக இருக்கிறது. மார்க்கு 11:24 இவ்வாறாக சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபங்களில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்பதற்கு வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்தின் துவக்க நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே வருவது நமக்கு கிடைத்ததான ஒரு பாக்கியம். ஜெபதியானத்தோடு தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்ய உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம்
பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கென்று தாருவோம். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் நின்று எங்களை ரட்சித்து கொள்ளுவோம். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமகி நின்று எங்களை ரட்சித்து கொள்ளுவோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஜபமே ஜெயம், அபயம் அபயம் என்று அலைந்திடும் மாந்தருக்கு, அபயம் அபயம் என்று அலைந்திடும் மாந்தருக்கு ஆனந்த வாழ்வு தரும் ஆண்டவர் இயேசுவின் ஜபமே ஜெயம். இயேசு ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், இயேசு ஜபமே ஜெயம். அபயம் அபயம் என்று அலைந்திடும் மாந்தருக்கு ஆனந்த வாழ்வு தரும் ஆண்டவர் இயேசுவின் ஜபமே ஜெயம். இயேசு ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், இயேசு ஜபமே ஜெயம்.
உன்னத வாழ்வு பெற. வாழ்வு பெற தன்னை போல பிறர் மேலே, தன்னை போல பிறர் மேலே அன்பு கூர்ந்து வாழ்ந்தென்று தரணியில் தாழ்வின்றி தழை தோங்கி சிறந்திடவே, தரணியில் தாழ்வின்றி தழை தோங்கி உயர்ந்திடவே. ஜபமே ஜெயம் இயேசு, ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம் இயேசு, ஜபமே ஜெயம். அபயம் அபயம் என்று அழைத்திடும் மாந்தருக்கு, அபயம் அபயம் என்று அழைத்திடும் மாந்தருக்கு ஆனந்த வாழ்வு தரும் ஆண்டவர் இயேசுவின் ஜபமே ஜெயம். இயேசு ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம் இயேசு, ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம் இயேசு, ஜபமே ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜபமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஜெயத்தை தரவல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் ஜபங்களில் கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் ஏறிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாடலில் கேட்ட விதமாக முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் தேவன் மீது அன்பு கூர்ந்து தன்னை போல் பிறனையும் நேசிக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறார். தேவனுடைய அன்பு விளங்கத்தக்க வகையில நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஆத்மா நஷ்டமானால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிற விதமாக, ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் நமக்கு இருந்தாலும், ஆயிரம் ஆயிரமான காரியங்கள் நம்மிடத்துல இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் அன்பு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வது வீணாக போய்விடும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலயத்திலே வந்து தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க சிலாக்கியத்துக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் ஆயிரம் இருந்தென்ன நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே நமக்கு போதுமானதாயிருந்து எல்லா நேரத்திலும் நம்மை வழிநடத்த வல்லதாய் இருக்கிறது என்ற கருத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பாடலை ஜெப தியானத்தோடு கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய அன்பு மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற உள்ளதாக இருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் இருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு நிகராகாது என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்ட பாடலை ஜெபதியானத்தோடு கேட்போம். கர்த்தருடைய மகிமையை செலுத்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வந்து பங்கு பெற்றுக்கோங்க. ஒவ்வொருவரையுமே கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா அப்படி கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 5:13 படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான காரியத்தை சொல்றாங்க. பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவுடைய பிள்ளைகளாகிய நம்ம பார்த்து ஆண்டவர் நம்ம எப்படி இருக்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பாய் மாற வேண்டும். கையை வச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்கல்ல. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உப்புக்கு என்ன இருக்குது, ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. கையை வச்சு ராமேன்னு சொல்லுங்களேன். சில நேரங்களில் நல்லா சமைச்சிடுவாங்க, ஆனால் அதில் உப்பு போட மாட்டாங்க. வாயில் வச்சா ஒரு சுவையுமே இருக்காது. விதவிதமான முந்திரி தந்திரி எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமாக செஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க. அந்த உப்பு இல்லாத பண்டம் என்ன ஆயிடுது, குப்பை சுவையே எல்லாம் போயிடுது. எண்ணெயை ஊற்றி அதை ஊற்றி எல்லாம் பண்ணி அதை கொஞ்சோண்டு போடுற அந்த உப்புக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. கையத்து ராமின்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் அந்த உப்பாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.
சத்தமா ஒரு ஆமின் சொல்லுங்களேன். அப்பனா என்ன அர்த்தம்னா ரொம்ப முக்கியமானவர்களா இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்றார். ஹalleluya, so important. ஆண்டவர் தமது பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, you are so important, you are so precious in the sight of God. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 10 அதிகாரத்துல 31 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா இப்படியாக சொல்றாரு, ஆண்டவர் நீங்கள் ரொம்ப விசேஷமானவர்களா இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமின் சொல்லுங்களேன். ஆண்டவர் இப்படி சொல்றாரு, ஆகாயத்துல பறக்கிற அந்த பறவையை பாரு, அதை நான் ரொம்ப அழகா உடுத்து வைக்கிறேன்னா அதை காட்டிலும் நீ ரொம்ப விசேஷமான ஆளு, நான் உன்னை எப்படியெல்லாம் போஷித்து எப்படியெல்லாம் உடுத்து வைப்பேன்னு சொல்றாரு. கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விசேஷமான பாத்திரமாய் வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், மத்தேயு 5 அதிகாரத்துல 16 வசனத்தை சொல்றாரு, மனுஷர்கள் எல்லாரும் உன்னுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உன்னுடைய வெளிச்சம் மற்றவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும். கையெழுத்து ராமேன் சொல்லுங்களேன். இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் மேல் பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி உப்பாக இருக்கிறீங்க, எப்படி விசேஷமாக இருக்கிறீங்க அப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயம், உன்னுடைய வெளிச்சம் மற்றவர்கள் மேல் பிரகாசிக்கணும். ராமேன் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில ஒரு 15 மாத்திரம் நான் பேச போறேன். ஆண்டவர் தமது பிள்ளைகளை உப்பாய் வைத்திருக்கிறார், உண்மைதான். ஆண்டவர் தமது பிள்ளைகளை விசேஷமானவர்களாய் வைத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் எதற்காக என்று பார்க்கும்போது, ஏதோ நாம மட்டும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படியே போறதுக்காக அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் வெளிச்சம் மற்றவர்கள் மேல் பிரகாசிக்க கடவுது. கையொத்து ராமேன் சொல்லுங்கள். நிறைய பேர் யோசிப்பீங்க, ஐயா என்கிட்டயே வெளிச்சம் இல்லை, எப்படி நான் வெளிச்சத்தை மற்றவங்க மேல் பிரகாசிக்கிறது, நிறைய கேள்வி வரும். ஆண்டவர் சொல்றார், இல்ல, வெளிச்சமாக இயேசு நீ அவரை ஏற்றுக்கொண்ட நேரத்திலேயே அவர் உன் உள்ளத்துல வந்துட்டார். கையொத்து ராமேன் சொல்லுங்கள். அந்த வெளிச்சம் எப்பொழுது உனக்குள்ள கிரியை செய்யும் தெரியுமா? நீ நினைக்கணும், எனக்கு கொடுத்திருக்கப்பட்ட வெளிச்சம் மற்றவர்கள் பிரகாசிக்கிறவர்களாக நான் மாறும்போது அந்த வெளிச்சம் எனக்குள் கிரியை செய்யும். கையெழுத்து ராமேன் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா கையெழுத்து ராமேன் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை செலுத்துங்களே. வெளிச்சம் மூடி வைத்தால் அது பிரயோஜனம் அல்ல. ஆமா, விளக்க கொளுத்தி நம்ம மரக்கால கீழே வச்சுட்டோம்னா அந்த விளக்குக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பெரிய விளக்க கொளுத்தி இதோ இந்த ஸ்டூலுக்கு அடியில வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோன்னா வச்சுக்கோங்களேன், யாருக்கும் அந்த வெளிச்சம் தெரியாது. ஆனா அந்த வெளிச்சத்தை அதை தூக்கி அந்த விளக்க தூக்கி அது மேல வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளிச்சத்தை கொடுக்கும். கையெழுத்து ராமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கை மரக்கலால் மூடப்பட்ட விளக்கை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா ஜெபிப்போம், நல்ல காரியங்களை செய்வோம், நல்ல ஆண்டவருக்குள்ள பிரியமாய் வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்ம ஜெபித்து ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்போம். வாரந்தோறும் தவறாமல் ஆலயத்துக்கு வருவோம், எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம செய்கிற ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய விளக்கு மலக்கால் நம்முடைய விளக்க தூக்கி மரக்கால் கீழே வச்சுக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடறோம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, மரக்கால் கீழே வைக்கப்பட்ட விளக்கல்ல, நீ எல்லாருக்கும் வெளிச்சம் தர ஒரு மகாபெரிய விளக்காய் கர்த்தரோனை வைத்திருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கள். வெளிச்சம் மற்றவர்கள் மேல் பிரகாசிக்க நீ செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்கிரியைகளை வெளிப்படுத்துகிறவனாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். பல கையை வச்சு சொல்லுங்களேன், நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிறவனாய் நீயும் நானும் வாழ வேண்டும். பாருங்க, உப்பு என்று சொல்லும் போது நிறைய கவனன்ட் உண்டு. சால்ட் கவனன்ட் என்று சொல்லுவாங்க. அந்த சால்ட் கவனன்ட் என்னவென்றால் ரொம்ப ஸ்ட்ராங்கான கவனன்ட், அதுதான் அந்த உப்பு உடன்படிக்கை வந்து பண்டைய காலத்துல செய்துட்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கவனன்ட் அது உடன்படிக்கை. அந்த உப்பு உடன்படிக்கை போட்டு அந்த ஏதாவது ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு லேண்டை வாங்குறாங்க அவங்கள்ட்ட, அந்த லேண்டை நான் வாங்குறேன்னா அந்த உப்பு உடன்படிக்கையை போட்டு சால்ட் கவனன்ட் சொல்லும் போது ரொம்ப கன்ஃபர்மேஷனான ஒரு கவனன்ட். இன்னைக்கு வரைக்கும் அது சொல்றாங்க, சால்ட் கவனன்ட் சொல்லி. அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு ஒரு பெரிய உடன்படிக்கை கர்த்தர் பண்ணி இருக்கிறாரு. என்ன தெரியுமா, அவர் நம்ம அவருடைய ஜனமாவோ, அவர் நம்முடைய தேவனாவோ ஒரு பெரிய உடன்படிக்கை வைத்திருக்கார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர் என்ன செய்தார் என்றால் நம்முடைய இருதயங்களிலே அவருடைய பிரமாணங்களை அவரே எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பிரமாணங்களை அவரே எழுதி வைத்துட்டு அவர் சொல்றாரு, என்றென்றைக்கும் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். கையெழுத்து ராமேன், சத்தமா ராமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன கேள்வி என்றால்,
உங்க வெளிச்சம் மற்றவர் மேல் பிரகாசிக்கிறதா? உங்க விளக்கு மரக்காலால் மறுக்கும் பிரகாசிக்காத படைக்கு யாருக்கும் நற்கிரியை தெரியாத அளவுக்கு நீ வாழ்வாயானால் ஆண்டவர் சொல்றாரு வேற எங்கெந்தோ ரட்சிப்பு வந்துடும். அதோட சொல்லிட்டு அப்படியே நிறுத்தல, யூதருக்கு வேற எங்கேயோ சகாயமும் ரட்சிப்பு கிடைச்சிருந்து சொல்றத சொல்லிட்டு நிறுத்தாம அடுத்து சொல்றாரு, நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போயிடுவீர்கள் சொல்றாரு. படிச்சு பாருங்க அதை, அழிந்து போவீர்கள். இப்படிப்பட்ட காரியத்துக்கு ராஜ மேன்மையே கத்தர் உனக்கு இதனால தானே தந்திருக்கிறார். எதனால தெரியுமா? அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு நீ ரட்சிப்பை உண்டாக்க கத்தர் உன்னை பயன்படுத்த சித்தம் வைத்திருந்தால் யார் அதை தடுக்க முடியும்? கையை வைத்து ராமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேற எங்கேயோ வந்துருமே. ஓமேல வைத்திருக்க அந்த ராஜ மேன்மைக்கு என்ன அர்த்தம்? ஓமேல கத்தர் கொடுத்திருக்க அந்த அபிஷேகத்துக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் கத்தர் உன்னை பயன்படுத்தி இவ்வளவு ஆசீர்வாதமாய் மேன்மையாய் வைத்திருக்கிறாரு, அதற்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் கேட்கிறாரு, This is your time not to be idle. இந்த நேரத்துல நீ சும்மா இருக்காத, மௌனமா இருக்காத. ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்துல 9வது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா, சீக்கிரம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனம், ஒருவரை நோக்கி ஒருவர், நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இப்படி சும்மா இருக்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நீ இதில் மௌனமாயிருந்தால் காத்திருந்தால் குற்றம் ஓ மேலே என் மேலேயே சுமருமா. ஹல்லேலூயா. இஃப் யூ பி ஐடல், காட் இஸ் டெல்லிங் டெஃபினெட்லி இன் திஸ் டைம் யூ வில் பி reason for all sort of loss and fail. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்கள்ல நீ சும்மா இருந்தால் ஏதோ ஒரு குற்றம் நம்ம மேல வந்துருமா. நற்செய்தி அறிவிக்கும் நாள், இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த ரெண்டு ராஜாக்கள் 7வது அதிகாரத்தை சொல்றது யாருன்னா, 4 குஷ்டரோகிகள். பாருங்க, அங்க பெரிய பஞ்சம் வந்த நேரத்துல என்ன செய்வது தெரியாத நேரத்துல ராஜாக்கள்லாம் அப்படியே தவித்து கொண்டிருக்க நேரத்துல என்ன நடக்குது தெரியுமா? அந்த இடத்துல கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்துட்டாரு. இப்ப இந்த குஷ்டரோகிகள் யோசிக்கிறாங்க, இந்த நாட்டுல இருந்தோம்னா நாட்டுல இருக்கிற இந்த வேலையில பண்ணி சாப்பாடும் கிடையாது, தண்ணி கூட செத்து போயிடுவோம். இங்க இருக்கிற வேலை நம்ம அந்த சமரிய படையத்துக்கே போய் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டா அவங்க கொடுக்கறது எதையாவது சாப்பிட்டு நம்ம வாழ்ந்துடலாம், அப்படி நம்மள அவங்க கொன்று போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே போறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல கத்தர் இந்த மக்களுக்காக செய்த ஒரு மிகப்பெரிய அந்த ரட்சிப்பை பார்த்தார்கள். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அந்த ரட்சிப்பை பார்த்துட்டோன்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாங்க, பாரா பாரா நம்ம இங்க வந்தோம், இவ்வளவு பொண்ணு வெள்ளி காசு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த படை ஓடி போயிடுச்சு, நம்ம மட்டும்தான் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி இவன் ஒருத்தர் யோசிக்கிறான், நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேயே தனியா இருந்துடலான்ட்டு. இன்னொருத்தவன் யோசிக்கிறான், இல்ல இல்ல நம்ம இப்படியே தூங்கிட்டு இருக்கதோட எடுத்துட்டு வேற எங்கேயாவது ஓடி போயிடலாம். ஒருத்தவன் சொல்றான், இல்ல இல்ல நம்ம இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பார்த்துட்டு ஆண்டவர் நமக்கு செய்திருக்க நன்மையை பார்த்துட்டு இதை போய் நம்ம நாட்டு மக்களுக்கு பஞ்சத்துல கண்ணீரோடு இருக்கிற அந்த நாட்டு மக்களுக்கு போய் நம்ம சொல்லாம விட்டுட்டோம்னா இந்த குற்றம் நம்ம மேல சுமந்துரும். அதனால நாம தெளிவாய் போய் இதை சொல்லணும்னு சொல்லி 4 பேர் முடிவெடுத்து போய் ராஜா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க இங்க பாருங்க எந்த படையை பார்த்து நீங்க பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த படை உங்களை விட்டு தூர ஓடி போயிடுச்சு, கத்தர் உங்களுக்காக அற்புதம் செய்திருக்காரு சொன்ன மாத்திரத்துல பாருங்க நேற்று வரைக்கும் அந்த ஊர்ல ஒரு கழுதை விலை ஒரு தலை இவ்வளவு ரேட்டா வித்தது எல்லாம் போய் ஒரு மரக்கால் கோதுமை மிகப்பெரிய விலையாய் வித்ததெல்லாம் போய் கத்தர் அந்த ஒரே இரவுல அந்த தேசத்துடைய பஞ்சத்தை தீர்த்து நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நேரத்தை சரியாய் அறிவிக்கப்பட்ட காரணத்தினால அந்த தேசத்தில் இருக்க பஞ்சத்தை கத்த தீர்த்து ஒரே நாள் அந்த தேசத்துக்கு ரட்சிப்பை தந்தார். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவன் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டியதை சரியாய் செய்தான். கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சொல்ல வேண்டிய நேரத்தை சொல்ல வேண்டியவருக்கு சரியாய் சொன்னான். ஹல்லேலூயா.
பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியவர்களுக்கு சரியாய் சொல்லு. பக்கத்தோடு பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சொல்லிடு. கரங்களை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அந்த சொல்ல வேண்டியது ரட்சிப்பை குறித்த நற்செய்தியை தெளிவாய் போன என்ன நான்கு குஷ்டரோகிகள் சொன்னாங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கிருபைகளை பயன்படுத்தி சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டிய நற்செய்தியை தெளிவாய் சொல்ல இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. கையை வைத்து ராமேன் சொல்லுங்களேன். 2 Samuel 11:1-2 படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தாவீதை குறித்து போட்டிருக்கிறோம். தாவீது கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன். அவன் என்ன செய்கிறான் பாருங்க, 11:1-2 சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். யுத்தத்துக்கு போகக்கூடிய காலத்தில் யுத்தத்துக்கு போக வேண்டிய அந்த ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் தாவீது எல்லாரையும் அனுப்பிட்டு அவனோ எருசலேமிலே தங்கிட்டானா. ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போகக்கூடிய தாவீது அவன் ராஜா. பைபிள் தெளிவாக போட்டுக்கு, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் இவனோ வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் எருசலேமிலே தாவீது ராஜா தங்கிட்ட நேரத்தில் பிசாசு என்ன தெரியுமா செஞ்சிட்டான், அந்த ராஜாவை தொட்டு 2 Samuel படித்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் ஒரு பொம்பளை குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதை போய் இவன் மேலே நடந்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. அதை போய் பார்த்துட்டு உத்தமமான தேவ மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனதுனால அவன் பாவத்தில் விழத்தக்க காரியம் அவன் வாழ்க்கையில் நடந்துடுச்சு. 2 Samuel 11 முழுசா போய் படிச்சீங்கன்னா அதற்கு பிற்பாடு தாவீது எவ்வளவாய் அதற்காய் கஷ்டப்படுகிறான், கண்ணீர் வடிகிறான், இரட்டை உடுத்தி கொண்டு கதறி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, என் பாவத்தை எல்லாம் நீர் மன்னியும், என் பாவத்தை எல்லாம் மன்னியும் என்று சொல்லி வேறு ஒன்றும் அறியாதவனாய் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கடந்து கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறான். யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் வீட்டுக்குள் அமைதியாய் தூங்கிக் கொண்டிருந்தது கர்த்தருடைய பார்வைக்கு தப்பாய் மாறிவிட்டது. நற்செய்தி அறிவிக்க வேண்டிய இந்த காலத்துல எனக்கு என்னன்னு சொல்லி நீயும் நானும் வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தா ஆண்டவர் பாப்பார், மகளே, I have given some greater anointing for you. I have given a greater affection in you. I have given a greater power in you. உன்னை நான் விசேஷித்த பாத்திரமா நான் வைத்திருக்கும் போது இன்னும் நீ அற்புதத்தின் பிள்ளையாய் வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான நன்மையை கத்த செய்திருக்கிறாரு. அப்படி சொல்கிறவங்களாம் கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஒரு நன்மை இல்லை, என்று நன்மை இல்லை, எத்தனையோ நன்மைகளை கத்தறிய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஏராளமான நன்மைகள், ஏராளமான ஆசீர்வாதங்களை கத்தறிய வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு. அது ஒன்று போதும், நீ மற்றவர்களுக்கு போய் இயேசு உன் வாழ்க்கையில் செய்த அந்த பெரிய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு. ராஜாக்கள் 17 எலியா சோர்ந்து போய் கத்த சொல்கிறாரு, கேரி தாற்றண்டைக்கு போ, அந்த இடத்துல உன்னை நான் கொஞ்ச நேரம் இளைப்பாறை பண்ண போறேன்னு சொல்றாரு. எலியா போய் அந்த கேரி தாற்றண்டையில ரொம்ப நேரமா தூங்கிக்கிட்டு இருக்கிறான், இளைப்பாறை கொண்டிருக்கிறான். பைபிள் சொல்லுது ஆண்டவரே அவனை அங்க அனுமதித்தாரு. அங்க அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க நேரத்துல கத்தர் பாத்தீங்கன்னா அவனுக்கு வேண்டியதை காக்காவை கொண்டு அப்பத்துண்டை கொடுத்தார். கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன்.
இப்படிதான் நடக்கும். எந்த ஊழியாவது காக்கா வந்து அப்பத்துண்டு கொடுக்கறத பாக்குறீங்களா? காக்கா வந்து கறி துண்டு கொடுக்கறத பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? முடியாது. காக்கா கிட்ட ஒரு கறி துண்ட போய் நீங்க அப்படி காட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முதல் வழியா அது புடிங்கிட்டு போயிடும். அப்படிதானே, காக்கா கிட்ட போய் கொடுக்கவே முடியாது. ஆனா ஏசப்பா என்ன செய்யறாரு பாருங்க, அந்த காக்கா கிட்டதான் கறி துண்டு கொடுத்து வந்து தன்னுடைய தேவ மனுஷனை போஷிக்கிறார். கையை தட்டி ஒரு ஆம் சொல்லுங்களேன். இது எப்படி தெரியுமா இருக்குது? ரொம்ப பணம் பணம் பணம்னு சுத்திக்கிட்டு இருக்காங்களே, அந்த பண பிரியர்களை வைத்து தேவ மனுஷனை கத்தர் போஷிச்சிடுவார். கையை தட்டி ஒரு ஆம் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆம் சொல்லுங்களேன். அதே போல அங்க பாருங்க, ரொம்ப நாள் எலியாவுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்குது. நல்ல காக்கா வந்து கறி துண்டு கொடுக்குது, பக்கத்துல பார்த்தா கேரி தாட்டண்டையில தண்ணி பசுமையா இருக்குது, எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா கத்த சொல்றாரு, போதும் எலியா, இங்க நீ சும்மா இருந்தது போதும், உனக்காக நான் வேற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, 17:7 ஒரு பஞ்சத்தை வரவழைத்து அந்த கேரி ஆற்றை அப்படியே வற்றி போக பண்ணுகிறார். கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என கவனி, ரொம்ப நாள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை நீ செய்யாம சும்மா இருந்தினா உனக்குள்ள பஞ்சம் வந்துடும். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? போக வேண்டிய இடத்துக்கு நீ சரியான நேரத்தில் அங்கே போகாம, தாவீதை போல ராஜாக்கள் யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய இடத்துல போகாம விட்டுட்டார்னா அவருக்கு அந்த இடத்துல பாவம் வந்துருச்சு. ஹல்லேலூயா! அதே போல எலியா வாழ்க்கையில் சாண்டவர் சொல்றாரு, கேரி தாட்டணையில போய் நீ போய் ரெஸ்ட் எடுன்னு எலியாவுக்கு கத்தர் தான் சொன்னாரு. எலியா அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க நேரத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு கத்தர் என்ன பண்றாரு, எலியா அங்கேயே தூங்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி கத்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, எலியாவே உன்னை கொண்டு நான் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன், நீ என்ன செய்கிறாய் சொல்லி எலியாவுக்கு கத்தர் அந்த கேரித் ஆற்றண்டையில தான பசுமையா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, அந்த கேரித் ஆற்றை அப்படியே வற்றி போக பண்ணிட்டாரு. கேரித் ஆறு இப்ப வற்றி போயிடுச்சு. எலியா தங்கிட்டு இருந்த அந்த மரத்தின் நிழல்லாம் பட்டு போயிடுச்சு. குடிக்க தண்ணி இல்ல. காக்கா வந்து கறி துண்டு கொடுக்குது உண்மைதான், ஆனா வாழறதுக்கு இடம் இல்ல. கொஞ்ச நாள் சும்மா இருந்துட்டாரு, பஞ்சம் வந்துருச்சு. இப்ப எலியா யோசி, ஆண்டவரே நீங்க தானே கேரி தாட்டைக்கு போங்கன்னு சொன்னீங்க, நீங்க சொல்லிதான் நான் இங்க வந்து ரெஸ்ட் எடுத்தேன், ஏன் ஆண்டவரே நீ இப்படி பண்றீங்க? எலியா சொல்ற, எலியா எலியா, நீ சாதாரண ஆள் அல்ல, உன் மேல நான் ஒரு பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிற, நீ எவ்வளவு நாள் நீ சும்மா இருப்ப, எவ்வளவு நாள் நீ சும்மா இருப்ப. எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் கேட்டான் பாரு, நீ சும்மா இருந்தா வேற எங்கேருந்தோ ரெச்சிப்பு வந்துருமே, நீ சும்மா இருக்க அழைக்கப்பட்டவன் அல்ல. எலியாவை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, எவ்வளவு நாள் நீ சும்மா இருப்ப, how long you will be idle? மிகப்பெரிய பஞ்சம் இருக்குது, ஊரே தத்தளித்துட்டு இருக்குது. நீ அங்க போய் நீ செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒரு விதவை இருப்பா, அந்த விதவை வீட்டுக்கு போ, அங்க அவளுக்காய் நீ ஜெபம் பண்ணு, உன் மூலமா அவளுடைய பஞ்சத்தை நான் தீர்ப்பேன், அவன் மூலமா உன்னுடைய பலருக்கு கத்தர் பஞ்சத்தை நீக்கி ஆசீர்வதிப்பார். ஆமேனே வரமாட்டேன். சத்தமா கை வைத்து ஒரு ஆமேன் சொல்ல பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ற, எலியாவை கத்ததான் கேரி தாட்டில் சும்மா இருக்க வைத்தாரு, அதே ஆண்டவர் கேரி தாட்டை வற்றி போக பண்ணி எலியாவை எழுப்பி சரியான நேரத்தில் சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு அனுப்பினார். கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அந்த விதவை வீட்டுல எலியா போய் காலை வைக்கும் போது விதவைக்கே விசுவாசம் இல்ல, ஐயோ எங்க கிட்ட இருக்குது கொஞ்சமாவு, கொஞ்சம் என்ன, இதை வச்சு நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லி அவ எலியாவுக்கே கொடுக்கல. எலியா சொல்ற, கொண்டு வந்து கொடுத்து பாரு, அப்புறம் அற்புதம் நடக்கும். வந்தா கொடுத்தா அற்புதம், மாவு எண்ணெயோ எடுக்க எடுக்க குறையவே இல்லை. கரங்களை தட்டி சத்தமோ ராமேன்னு சொல்ல மாட்டீங்களே, நம்புங்க. அன்னைக்கு எலியா அந்த இடத்துக்கு போக வேண்டியது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா! போனான்,
சாரி பார்த்தின ஊருக்கே பஞ்சம் அன்னைக்கு நீங்க போயிடுச்சு. கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களே. இந்த காலை வேலையில எத்தனை பேர் நீங்க நான் சும்மா இருக்க போறதில்ல, எதையாவது ஆண்டவருக்காய் செய்ய போறேன்னு சொல்றவங்க கையை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லட்டா, சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பைபிள்ல பவுல் தெரியும், பேதுருவை தெரியும், அவரை தெரியும், இந்த மாதிரி மிக முக்கியமான ஆட்களை மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, யோவான் 1 அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 41வது வசனத்தில் இப்படியாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 45வது வசனத்தில் இப்படியாக படித்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல பேதுருடைய அந்த சகோதரர் அந்திரேயா என்ன பண்ணுறாரு, பேதுருவை அவர் தான் கொண்டு வந்து இயேசுபாக்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த அந்திரேயா தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் தான் யோவான் சானனுக்கு நபிய ஞானஸ்தானம் கொடுக்கும் போது பார்த்துட்டு அந்த பேதுருவை கூட்டம் இங்கே பாருனா இல்லை யூதர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிறேன், இஸ்ரேலுக்கு ரட்சிப்பை உண்டாக்குற தேவ மனுஷன் இவதான் சொல்லி பேதுருவை கொண்டு போய் இங்கே காக்க வைக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் பேதுருவை கத்தர் வல்லமையாய் பயன்படுத்த அன்றைக்கு அந்த அந்திரேய காரணமாக இருந்தார். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்ச நேரத்தை அதே அதிகாரத்தை 41, 44, 45 படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிலிப்புவை சொல்கிறாரு, பிலிப்புவே நீ என் கூட சுவிசேஷம் அறிவிக்க தயாராயிருன்னு சொல்ல மாத்தில பிலிப்பு தொடப்படுகிறான். பிலிப்பு போய் அந்த இடத்துல இன்னொருத்தன் நாத்தான் என்பவர்கிட்ட போய் சொல்லி நாத்தான்வேல்ட்ட போய் சொல்கிறாரு, 45வது வசனம் படித்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஏசப்பாவுடைய ரட்சிப்பை காணுன்னு சொன்னோடனே அவன் வந்து பார்க்குறான், இவர் தான் அவரோ வந்து பார்த்தா சொல்கிறாரு, நீ அத்தி மரத்து கீழே இருந்தியே அப்பயே நான் உன கண்டுட்டேன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் ஓ ஆண்டவரே உமக்கு எப்படி தெரியும், நான் அத்தி மரத்து கீழே இருக்க ஆண்டவர் சொல்கிறார் உன்னை குறித்து தெரியும், உன் குலத்தை பற்றி எனக்கு தெரியும் சொல்லி ஆண்டவர் அவனை தொட்டாரு. அன்னைக்கு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பிலிப்பு பலர் ரட்சிக்கப்பட காரணமாக இருந்தான். ஒரு அந்திரேயா மகா பெரிய ஊழியனாகி அப்போஸ்தலனாகி அப்போ பேதுரு உருவாக காரணமாக இருந்தான். அப்போஸ்தலர்கள் 9வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி தான் செய்கிறாரு. ஒரு பவுலை பிடிப்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மனிதனை தொட்டு அந்த இடத்துல பவுலை கத்தர் தெரிந்து கொள்ள ஒரு சின்ன அனனியாவை கத்தர் தெரிந்து கொண்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பவுலை குறித்து எல்லாருக்கும் தெரியும், அனனியாவை பற்றி பலருக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு அந்த அனனியா? இயேசு சொல்கிறாரு 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீ போ, பவுல் என்கிறவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு போய் நான் அவனுக்கு வைத்திருக்கிற அந்த மகாபெரிய தரிசனத்தை சொல்லுன்னு சொன்னானே போகிறான். பவுல் அங்கே உருவாக்கப்படுகிறான். நம்புங்க, புதிய ஏற்பாடில் பாதிக்கு மேற்பட்டப்பட்ட புத்தகத்தை எழுதின பவுலை உருவாக்க கத்தர் ஒரு சின்ன அனனியாவை கத்தர் வைத்திருந்தார். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? இன்னும் சத்தமாக கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? யோவான் 4வது அதிகாரத்தில் ஒரு அழகான ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரே, அந்த ஸ்திரீ என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் தான் வந்த போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறா. யாக்கோப் என்றும் கிணற்றுகளை இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவளும் வந்து தண்ணி கெட்ட நேரத்தில் நீங்க எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கல கூடாது என்று சொன்ன நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு அவளை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு உனக்கு புருஷன் யாரு எனக்கு இல்லவே இல்லை உனக்கு இத்தனை புருஷன் அத்தனை புருஷன் இவனும் உனக்கு புருஷன் அல்லன்னு சொல்லி ஆண்டவர் அவளை குறித்து ரகசியங்களை தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தது நடுக்கப்பட்டவளாய் தொடப்பட்ட அந்த ஸ்திரீ ஓடி போற ஊருக்கு 21வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது அநேகரை கூட்டிக் கொண்டு வருகிற மேசியா இவர்தான
ஏற்றுக்கொண்டார். கையெழுத்து ராமேன் சொல்லுங்களேன். ஒன்றும் தெரியாத ஏழு புருஷனை கொண்ட ஸ்திரீ, ஆனால் கத்தர் பாருங்க அவளை கொண்டு ரட்சிப்பு பிரபலமாக கத்தர் பயன்படுத்துவார். ஆனால் உன்னை என்னையை கொண்டு அதை விட அதிகமாய் கத்தர் செய்ய வல்லமை உள்ளவர். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலா. இன்னும் சத்தகமாக கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த நேரத்தில் உன்னை கொண்டு அநேக பவுலை கத்தர் எழுப்ப திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? உன்னை கொண்டு அநேக பேதுருவை எழுப்ப கத்தர் வைத்திருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. உன்னை கொண்டு மகா பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகளை கத்தர் எழுப்ப திட்டம் வைத்திருக்கிறார். கையை தட்டி சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? இன்னும் சத்தமா கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே?
தூங்கிட்டு இருக்கிற நீ ஐயா நாங்க நல்லா முழிச்சிட்டா இருக்கிறோம், உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தூங்கி கொண்டிருந்தா நீ எவ்வளவுதான் ஆக்டிவா இருந்தாலும் பிரயோஜனம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு தூங்கிட்டு இருக்கிற நீ எழுந்துரு, கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதையாவது அநேக பவுல்களை எழுப்ப ஒரு அனேனியாவா நீ மாறு, கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அநேக பேதுருவை எழுப்ப ஒரு அந்திரேயாவா நீ மாறு, கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அந்த ஊரே சமாரியா ஊரே ரட்சிக்கப்பட அந்த கிணற்று அருகில் இருந்த அந்த பெண்மணியாய் நீ மாறு. இயேசு உன்னை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிறார். கத்தர் என் கூட பேசிட்டு இருக்காருன்னு சொல்றவங்கலாம் அப்படியே இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன ஜபத்தை செய்து நான் முடிக்க போகிறேன். கத்தர் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் கண்களை மூடி உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்றாரு, மகளே ஒரு அனனியா பவுல் உருவாக காரணமாக இருந்தான். பவுல் உலகத்தையே அடைத்து அசைத்தான். ஒரு அந்திரேயா பேதுரு உருவாக காரணமாக இருந்தான். நல்லா கவனிங்க, அன்னைக்கு அந்திரேயா பேதுருவை இயேசுப்பாகிட்ட கொண்டு வராமல் இருந்தா ஒரு மகாபெரிய அப்போஸ்தலன் உருவாகி இருக்க முடியாது. அந்த அந்திரேயா மிகப்பெரிய காரியத்தை செய்தான். அண்ணனையா இயேசு சொன்னதை சொல்லி பவுலுக்கிடம் சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வைத்திருக்க தரிசனத்தை அவன் நிறைவேற்ற அண்ணனையா காரணமாக இருந்தான். சமரிய ஸ்திரீ அந்த ஊருக்கே ரட்சிப்பு உண்டாக அந்த ஊருக்கே மேசியா இவர்தான் என்று காட்டத்தக்க ஒரு வல்லமை நிறைந்தவளாய் மாறினாய். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிற அம்மா, நீ பூமிக்கு உப்பாய் இருக்க தங்கச்சி. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றார், தம்பி இது சும்மா வாழ்ந்த வாழ்க்கை இல்ல, ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க துடிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ற, பூமிக்கே உப்பா இருக்கிற நீ. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையா நான் வைத்திருக்கிறேனே. ஓ வெளிச்சம் மற்றவர்கள் மேல பிரகாசிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்ட விரும்புறாரு. ஹல்லேலூயா. நீ சும்மா இருந்தா வேற எங்கேயாவது ரட்சிப்பு வரும். நீ சும்மா இருந்தா குற்றம் ஓ மேல சுமந்துடும். நீ சும்மா இருந்தா பஞ்சம் வந்துடும். நீ சும்மா இருந்தா பாவம் வந்துடும். எழும்பு, இது உன்னுடைய நாட்கள். கரங்களை மேல உயர்த்தி எதையாவது நான் ஆண்டவருக்காக செய்ய விரும்புகிறேன், எதற்காக அவருடைய நாம மகிமைக்காக செய்ய விரும்புகிறேன், ஆண்டவருக்காக ஒரு அண்ணனையாய் நான் மாற விரும்புகிறேன், ஒரு அந்திரேயாவாய் நான் மாற விரும்புகிறேன், பலருக்கு இயேசுவை காட்டுகிறவனாய் பவுல்களாய் நான் மாற விரும்புகிறேன், பேதுருவாய் நான் மாற விரும்புகிறேன். இந்த சத்தத்தை தூரத்தில் சமீபத்தில் கேட்டுக் கொடுக்கிற யாராய் இருந்தாலும் இந்த நேரம் கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிற நேரம். இந்த நேரத்தில் நீ எழும்பு. நீ சும்மா இருந்தால் குற்றம் மேல சுமரும். நீ சும்மா இருந்தால் வேற இடத்துல இருந்து ரட்சிப்பு வரும். நீ சும்மா இருந்தால் ஐயோ பாவம் வந்துடுமே. நீ சும்மா இருந்தால் பஞ்சம் வந்துடுமே. This is your time. Arise and shine for God's glory. கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்தி இன்னும் சத்தமா கையை தட்டி என் ஆண்டவருடைய பிள்ளையாய் தரிசன மிகுந்தவனாய் இன்னும் ஆண்டவருடைய சேவையை செய்கிறவனாய் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்க. எலும்பு சியோனே எலும்பு, வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவர் என்னைக்கு சொல்கிறார், வல்லமையை தரித்துக்கொள். ஏசாயா 52 அதிகாரத்துல 1 வசனம் 2 வசனத்தை காட்டி கர்த்தர் சொல்ற, எலும்பு சியோனே எலும்பு, வல்லமையை தரித்துக்கொள். இது உன்னுடைய நேரம். கர்த்தர் சொல்றாரு, ஓ நுகங்களை முறியடிக்கிற அபிஷேகத்தை உனக்கே நான் தந்திருக்கிறேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் எத்தனை பேர் சொல்றேன், ஆண்டவருக்காக விரும்புகிறேன் தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை தொட்டு
கொண்டிருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மிஷனரி தரிசன கூடுகையில அன்பு சகோதரா, சும்மா இருந்தது போதும், நீ அமைதியா இருந்தது போதும், கர்த்தர் உன்னை கொண்டு தேசத்தை அசைக்க திட்டம் வைத்திருக்கிறாரே. கர்த்தர் உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறாரே. கர்த்தர் உன்னை கொண்டு பல பேதுருக்களை பல பவுல்களை எழுப்ப திட்டம் வைத்திருக்கிறாரே. கர்த்தர் உன்னை கொண்டு அசாத்தியமான காரியத்தை செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரே. உன் கண்ணீரை கர்த்தர் மாற்ற இந்த நேரம் கவனிங்க. எலியா எழுந்து போய் சாரிபாத் வீட்டுக்கு ஜெபித்தான். சாரிபாத் வீட்டுல பஞ்சம் தீர்ந்துச்சு. நம்புங்க, எலியா வாழ்க்கையிலும் அந்த பசி அன்னைக்கு போயிடுச்சு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போதே உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையும் கர்த்தர் தீர்ப்பார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகள் மேல தேவ பிரசனம் ஊற்றப்படட்டும். ஆமென். ஊற்றப்படட்டும். எதையாவது அந்த ஆண்டவருக்காய் செய்ய விரும்புகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க கரத்தை அப்படியே மேல உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவருக்காக ஒரு அனனியவாய் ஒரு அந்திரையாவாய் இயேசுவிடத்தில் ஆட்களை நான் இணைக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா கைய மேல உயர்த்தி உங்க ஆண்டவருக்காக கைய உயர்த்தி அர்ப்பணிக்கிற ஒன்று இல்லையா. உன் பக்கத்துல இருக்கிற உன் நண்பர்கள்ட்ட இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பி அவர்களை கத்த தொடுவாரே. உன் சொந்தக்காரங்கிட்ட இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பி அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்களே. உன் பிள்ளைகள்கிட்ட இன்னும் அதிகமாய் அவரை பத்தி சொல்ல ஆரம்பி. இது உன்னுடைய நாட்கள். கரங்களை உயர்த்தி கொண்டிருக்க அத்தனை பேருக்கான போய் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகள் மேல இப்பொழுது தேவனே ஒரு பெரிய அபிஷேகம் அவர் கரத்தின் மேல அவர் சிரசின் மேல அவர் உடல்கள் மேல அந்த அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஆண்டவருக்காக அக்கினியாய், 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 அக்கினியாய் எழுபத்தக்க ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு உடைய பிள்ளைகள் மேல இப்பொழுது ஊற்றுங்க, இப்பொழுது ஊற்றுங்க, இப்பொழுது ஊற்றுங்க. விடுதலையின் வல்லமை பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இந்த கரங்களை அப்படியே மேல உயர்த்தி கூட சேர்ந்து அப்படியே உங்க கரங்களை மேல உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணிக்கிறவர்கள் மாத்திரம் கையை வைத்து சொன்னா போதும். தேங்க்யூ ஜீசஸ். ஏமைனா தேங்க்யூ ஜீசஸ். உலகத்தில் உயிர் வாழும் ஒவ்வொரு காலும் உமக்காகத்தானே நான் உயிர் வாழ வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு கையை உயர்த்தி என் கூட சேர்ந்து அப்பா கிட்ட அர்ப்பணிக்கிறீங்க? உங்க கரங்கள் உயர்த்தப்பட்டு உலகத்தில் உயிர் வாழும் ஒவ்வொரு நாளும் உமக்காகத்தானே உயிர் வாழ வேண்டும். உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிற வாய்களை திறந்து உலகத்தில் உயிர் வாழும் ஒவ்வொரு நாளும் உமக்காகத்தானே நான் உயிர் வாழ வேண்டும். உமக்காகத்தானே நான் உயிர் வாழ வேண்டும். சொல்றவங்க மாத்திரம் கரங்களை மேல உயர்த்தி உமக்காகத்தானே நான் உயிர் வாழ வேண்டுமா. தயவே தேவ தயவே மாறாத தேவ தயவே நான் உயிர் வாழ்வது தேவா உம்தயவே. கூட சேர்ந்து சொல்வீங்களா? உம்மன்பொன்றே மாறாதது என்றும் நிலையானது. உம்மன்பொன்றே மாறாதது
என்றும் நிலையானது. உலகத்தில் உயிர் வாழும் ஒவ்வொரு நாளும் உமக்காக தானே நான் உயிர் வாழ வேண்டும். உலகத்தில் உயிர் வாழும் ஒவ்வொரு நாளும் உமக்காக தானே உயிர் வாழ வேண்டும். 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 கையை தட்டி உமக்காக தானே உயிர் வாழ வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க உமக்காக தானே உயிர் வாழ வேண்டும். உமக்காக தானே உயிர் வாழ வேண்டும். சொல்லுங்கல்ல உலகத்தில் உயிர் வாழும் ஒவ்வொரு நாளும் உமக்காக தானே நான் உயிர் வாழ. எத்தனை பேர் சொல்றீங்க உலகத்தில் உயிர் வாழும் ஒவ்வொரு நாளும் உமக்காக தானே நான் உயிர் வாழ வேண்டும். உமக்காக தானே உயிர் வாழ வேண்டும். உமக்காக தானே உயிர் வாழ. கைய உயர்த்தி தயவே தேவ தயவே மாறாத தேவ தயவே சத்தமா தயவே தேவ தயவே மாறாத தேவ தயவே நான் உயிர் வாழ்வது தேவா உந்தயவே சத்தமா நான் உயிர் வாழ்வது தேவா உந்தயவே. இப்படி சொல்லுமா ஏமாற்றமோ போராட்டமோ எதுவும் என்னை உம்மை விட்டு பிரிக்காதையா. சொல்வீங்களா ஏமாற்றமோ போராட்டமோ எதுவும் என்னை உம்மை விட்டு பிரிக்காதையா. இயேசுவே நீர் என்னோடு இருந்தால் போதும் என் வாழ்வில் எல்லாம் ஜெயமாய் மாறும். இயேசுவே நீர் என்னோடு இருந்தால் போதும் என் வாழ்வில் எல்லாம் ஜெயமாய் மாறும். என் வாழ்வில் எல்லாம் ஜெயமாய் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் என் வாழ்வில் எல்லாம் ஜெயமாய். ரெண்டு கைய மேல உயர்த்தி தயவே தேவ தயவே மாறாத தேவ தயவே தயவே தேவ தயவே மாறாத தேவ தயவே நான் உயிர் வாழ்வது தேவா உம் தயவே நான் உயிர் வாழ்வது. ரெண்டு கைய மேல உயர்த்தி தேவா உந்தயவே. இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட பேசியிருந்தா நீங்க இன்னைக்கு அப்பாவுக்காக எதையாவது ஒரு தீர்மானத்தை எடுத்து உங்க மனசுக்குள்ள ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து இந்த உயிரை கொடுத்ததே இயேசு தானையா, இந்த ஜீவனை கொடுத்ததே இயேசு தானையா. இன்னைக்கு நாம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது அப்பா நமக்காக சாபத்தை அவர் சுமந்து நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து நமக்காக அடிகள் உதைகளை அவர் வாங்கி கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஐயோ பரிதாப கோலம் எடுத்து தொங்கின அந்த ஆண்டவருடைய தியாகத்தால் தானே இன்னைக்கு நீயும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ சும்மா இருந்தால் குற்றம் மேல சுமருமே, நீ சும்மா இருந்தால் வேற எங்கேருந்து ரட்சிப்பு வருமே, நீ சும்மா இருந்தால் பாவம் வந்துடுமே, நீ சும்மா இருந்தால் பஞ்சம் வந்துடுமே. இது உன்னுடைய நேரம். ஆண்டவருக்காய் எலும்பு எலும்பு சியோனே எலும்பு
இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தொடுகிறார். உங்க கரங்களை அப்படியே மேல உயர்த்தி நீங்க ஆண்டவர்ட்ட என்ன பொருத்தனை பண்றீங்களோ, உங்க கையை மேல உயர்த்தி நீங்க பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவருக்காக நான் எதையாவது சாதிக்க விரும்புகிறேன், இந்த நாட்கள் எதையோ செய்ய, கையை மேல உயர்த்தி அப்பாகிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. உங்க சத்தத்தை அப்பா கேட்பாரு, நம்புங்க. எலியா சுவிசேஷம் அறிவித்தான், அவனுக்கே கத்தர் பஞ்சத்தை தீர்த்து ஆசீர்வதித்தார்னா, இன்னைக்கு நீ சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கும் போதே உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான், கத்தர் அவன் சிறையிருப்பை தீர்க்கிறது உண்மையானால் இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ மற்ற சிறை போட்டு போன ஜனத்துக்காக சென்று ஜெபித்து சுவிசேஷம் அறிவிக்க நீ ஆயத்தம் ஆவாயானால் உன் சிறையிருப்பை கத்த தீக்குவார். கைய மேல உயர்த்தி அர்ப்பணித்தோடு சொல்றாங்க அத்தனை பேரும், தகப்பனே இந்த காலை வேளையில நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய், ஆண்டவரே பூமிக்கு உப்பாய், நாங்கள் மாறங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் யாரெல்லாம் வாஞ்சையோடு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காக வாழ்வெற்றில் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அத்தனை பேரும் கத்தர் ஆசீர்வாதியா, அத்தனை பேரை கனப்படுத்தும். ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் சொன்னீங்களே, அந்த கனத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடும். கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்திருக்கிற அத்தனை பேர் கரத்தையின் ஆண்டவர் நீர்பிடிப்பீராக. எழுப்புதல் உண்டாகட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும். கத்த நன்மை செய்தார் என்று சொல்லி உங்க ஜனங்கள் சாட்சி சொல்ல என் ஆண்டவர் இறக்கம் பாராட்டும். ஒருவேளை பலவீனத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு யார் இந்த இடத்த வந்து உட்கார்ந்திருந்தாலும், கத்தருக்கு உப்பாய் மாற, பூமிக்கு உப்பாய், உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறுகிறேன் என்று அர்ப்பணித்திருக்க பிள்ளைகள் அத்தனை பேர் என் தேவன் மகிமையாய் ஆசீர்வதி. சமாதானம் உண்டாகட்டும். நினைக்கிற அத்தனை பேருடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். 2 Samuel 7:29 எல்லாரும் ரெண்டு கையை மேல உயர்த்தி இப்ப நம்ம சொல்ல போகிறோம், தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால என் வீட்டை நிரப்ப. எல்லாரும் ரெண்டு கையை மேல உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால என் வீட்டை நிரப்போ. உலக ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால என் வீட்டை நிரப்போ. தேவனுடைய ஆசீர்வாதத்தால என் வீட்டை நிரப்போம். ஆண்டவரே உங்க ஆசீர்வாதத்தால என் வீட்டை நிரப்போம். தேவ ஆசீர்வாதம் ஒரு வீட்டுக்குள் வந்துட்டா எல்லா மகிமையாய் மாறும். உங்களுடைய ஆசீர்வாதத்தால உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நிரப்போம். கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகட்டும். நீதிமானின் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். இன்றைய நாளிலிருந்து ஆண்டவர் உங்கள் நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு தெரியட்டும் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நற்கிரியைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் மாற்றி நாமமைக்காய் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.